Hi, this is Surya. Please subscribe to Talks of Cinema. So, enna design problem varum. Chill pannu maampi abingrana. Adu mari da. Enakku 30 vayasa aanalum seri 40 vayasa aanalum enakku vande na eppadi ஒரு பிறந்தோடனே கையில் வாங்கினேனோ நான் தோலில் தூக்கி போட்டேனோ அந்த ஃபீல் தான். விஜய்க்கு அடுத்து ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி. நமக்கு உட்காத்தி வச்சு அவரே போட்டு அவரே சர்வ் பண்ணி நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னால் இல்லைக்கா நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் தட் டெவலப் த பாண்ட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படிப்பில் வந்து நான் சொல்கிறேன், படிப்பில் வாங்குகிற மார்க்கை விட நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஸ்கோர் பண்ணுற மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உன்னோட எஃபர்ட் மட்டும்தான் உன்னோட கையில். அந்த எஃபர்ட்டில் வந்து நீ 100% இல்லை, அதுக்கும் மேலே வந்து எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ தூரம் போட்டேன்னா. ஹாய், திஸ் இஸ் விமலா ராணி பிரிட்டோ, மாஸ்டர் மூவியோட ப்ரொடியூசர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. மேம், சார் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார் ஆடியோ லஞ்சில். தளபதி எப்பவுமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார். உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்ஸ்பைரிங்காக பொதுவாக எக்ஸாம்பிளாக என்னன்னு சொல்லும்போது தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அவள் லைஃப்பில், அதுமாதிரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி? நிஜமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. எனக்கு வந்து என்னோட அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஓகேங்களா. ஆனால் எனக்கு வந்து as soon as I got married, அப்பா இறந்து போயிட்டாங்க சடனாக. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அப்பாங்கிறது ஒரு பெரிய ஒரு பில்லர் இல்லைங்களா. அந்த பில்லர் வந்து நமக்கு வந்து ஒரு லைட்டாக ஷேக்கன் ஆகும் போது, அப்போ தான் புதுசாக வேறு கல்யாணம் இருக்குது, நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கிறோம், எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு இது இருக்கும் போது என்னோட ப்ரெக்னன்சிலையும் வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தது. மொதல் குழந்தை பிறந்து இறந்துச்சு. அடுத்த அந்த குழந்தைக்கும் நான் பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் இருக்க வேண்டியிருந்தது. அடுத்து ஸ்னேகா அவங்களுக்கும் நான் பெட் ரெஸ்ட் இருக்க. ஸோ அதெல்லாம் இருக்கும் போது பீப்புள் வில் டாக். பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க, பெண்களே பெண்களுக்கு ஏன் எதிரிகளை ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும் போது நான் நினைக்கிறேன் அவங்களுக்குரிய ஒரு ஒரு ஃப்ரீடம், அதாவது வந்து ஒரு பேச்சுரிமையோ ஒரு அது வந்து நம்ம அவங்களோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குனாலே இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அண்டர்கோ பண்ணி தான் வந்திருக்கிறேன். எல்லா விதமான சிச்சுவேஷன்ஸையும் வந்து நம்ம அண்டர்கோ பண்ணி தான் வந்திருக்கிறோம். அப்படி வரும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா சொசைட்டியை நல்லா மாறும்னு நான் என்னோட ஃபீல் இருக்குது. ஏன்னா வந்து அதனோட எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கும் போது தபால்னு வெடிக்கும். ஸோ அது மாதிரி, ஆமாம், அது மாதிரி தான் வந்து நிறைய வீடுங்களில் வந்து எந்த எந்த இடத்துல நம்மளால பர்ஸ்ட் அவுட் ஆக முடியாத டைம் வேற இடத்துல தேவையில்லாத இடங்கள்ல வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு அது ஒரு ஒரு ஹார்மோனியே வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுறது. நீங்க இப்போ குட்டி ஸ்டோரி கேட்டீங்க. நம்ம படத்தோட பிகினிங் சாங் வெளியில வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரிங்கிறதான். ஸோ என்னன்னா டிசைனாக ப்ராப்ளம் வரும், சில் பண்ணு மாம்பி அப்படிங்கிறதான். அது மாதிரி தான். ஸோ லைஃபே அதுதான். லைஃபே எவ்ரி டே இஸ் அ ஸ்டோரிங்க. எவ்ரி டே அதுக்கு நீங்கள் தான் கதாநாயகன், நீங்கள் தான் கதாநாயகி, நீங்கள் தான் எல்லாருமே, நீங்கள் தான். ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் இட் ஆஸ் அ லைஃப் இஸ் அ ஸ்டோரி அண்ட் ஹவு டு எண்ட் யுவர் ஸ்டோரி இஸ் இன் யுவர் ஹேண்ட். அதை வந்து நீங்கள் வந்து மிஸ்ரபிளாக முடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் கையில் இருக்குது, ஹாப்பியாக முடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம். ஸோ தட்ஸ் இன் யோர் ஹேண்ட். ஓகே. ஸோ அதுதான் வந்து நீ வந்து உன்னோட லைஃப் உன்னோட இது வந்து உன் கையில் இருக்கும் போது யூ எண்ட் இட் வித் ஹாப்பி. ஓகே. லவ் எவ்ரி ஒன். ஓகே. ஷேர் குட் திங்ஸ் வித் எவ்ரி ஒன். ஓகே. அதான் என்னோட பாலிசி. உங்கள் ஃபேமிலியிலேருந்து வர வார்த்தை எல்லாமே அதுதான், பாசிட்டிவிட்டி. அது சம்மந்தமாக தான் எல்லாமே வருது இல்லை மேம்? அது அவ்வளோ நைஸாக இருந்தது. இன்னொரு மூமெண்ட் வந்து தளபதி அவங்க அம்மா கேட்டது அவ்வளோ அழகாக இருந்தது. தளபதி ஒரு வாட்டி நான் கட்டி பிடிக்கணும் அப்படின்னாங்க. அது வந்து அவ்வளோ பார்க்கவே எதிர்பார்க்கல யாருமே. அவங்க வேற ஏதாவது கேட்பாங்கன்னு நினைச்சாங்க. இல்லை, விஜய் ஒரு வாட்டி கட்டி பிடிக்கணும் அப்படின்னாங்க. அது எல்லா அம்மாக்கும் வர்ற விஷயங்க. இப்போ நாங்கள்லாம் குழந்தைங்கள வந்து உங்கள் அம்மாவும் இருப்பாங்க. ஓகேங்களா. சின்ன வயசுல வந்து நம்ம வந்து அதுங்களை நம்ம கட்டி ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணி அப்படியே தான் நம்மக்கிட்டேயே படுத்திருப்பாங்க நம்ம. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆவாங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அந்த வர ஆரம்பிக்கும் போது திருப்பி நமக்கு வந்து அந்த ஒரு அம்மாங்கிற ஒரு என்னைக்குமே அம்மா தான். ஓகேங்களா. அது எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் ஒரு அம்மா வந்து தன்னோட பிள்ளைய பார்க்கும் போது அதெல்லாம் இதாயிடும். ஸோ ஆல்வேஸ் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. தட் மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இப்போ கூட எப்போவாது என் பிள்ளைய வந்து இன்னும் சம்டைம்ஸ் ஐ ஹக், ஏன்னா அப்போ அவனுக்கும் வந்து 18 years ஆகுது. I don't see that it's an 18 years. Okay. So, நமக்கு எனக்கு அவன் 30 வயசு ஆனாலும் சரி 40 வயசு ஆனாலும் எனக்கு வந்து நான் எப்படி ஒரு பிறந்த உடனே கையில் வாங்கினேனோ நான் தோளில் தூக்கி போட்டேனோ அந்த ஃபீல் தான். ஸோ ஐ குட் ஏபிள் டு கனெக்ட் வித் தட். ஓகே, விஜய் சார் ரொம்ப சைலண்ட்டு, நிறைய பேச மாட்டார், ஆனால் நிறைய அப்சர்வ் பண்ணுவார் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து பார்த்தோன்னா அது பண்ணுற சேட்டை நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, சின்ன சின்னதாக ஓம குசும்பு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச குசும்புனா என்னன்னு சொல்லுவீங்க? ஆல்ரெடி சார் சொல்லியிருந்தாரு சேசி சார் நிறைய இருக்குதுங்க. அவங்க அம்மாட்ட வந்து அப்புறந்தே அவருக்கு நல்லா க்ளோஸ் தான். அப்பாட்ட தான் கொஞ்சம் பயம், இந்த பின்னாடி ஏரியெல்லாம் உள்ள வந்தது, அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து இந்த இன்ஜெக்ஷன்லாம் கொஞ்சம் பயம், ஓடிடுவாரு. அப்படிங்களா? அத்தனை பேர் அடிக்கிறீங்க, அது நான் சின்ன வயசுல சொல்றது. சின்ன வயசுல இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க ஒரு ஊசினாலே, ஒரு அலர்ஜி மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஓகே, தலபதி உங்ககிட்ட என்னைக்குன்னா இது குக் பண்ணி தாங்க அக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இல்ல அவர் குக் பண்ணீங்க? நிறைய பேர் தோசை அவர் எனக்கு அவர் வீட்டுக்கு போகும்போது தோசை எல்லாம் போட்டு கொடுப்பாரு. ஆமா ஆமா, நல்ல தோசை சுடுவாரு, ரொம்ப நல்ல தோசை போடுவார். அதாவது விஜய் கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நம்ம எப்பவாவது அங்க போயிட்டா நமக்கு உட்காத்தி வச்சு அவரே போட்டு அவரே சர்வ் பண்ணி நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு நீயும் சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா, இல்லக்கா நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து இஸ் வெரி 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 நைஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப புரியுது. விஜய்க்கு அடுத்து ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகே, பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறமா வந்து பிள்ளைங்கெல்லாம் போனால் வந்து யூஸ் டு பிளே வித் தெம். ஓகே, ஆமாம். சி சஞ்சய் உங்களோட எல்லாம் வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவார் வீட்டுக்குள்ளேயே, அந்த மாதிரி வெரி. ஓகே மேம், இப்போ ஆக்சுவலி ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல, நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, சாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். பொதுவாக வீட்டில் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கிச்சன் அடியிலே விட்டுட்டோன்னு வைங்களேன், அவங்களால எதுவுமே முடியாது, லாஸ்ட் டைம் சமைச்சிட்டு தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது, ஆமா நீயும் நல்லா வரணுமா நானும் நல்லா வரணுமா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல ரெண்டு பேருக்குள்ள, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து அவங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, நம்மளும் சில இடங்கள்ல போராடணும். ஓகே, இது சம பாயிண்ட். ஆமாம், தனியாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சப்போர்ட் மட்டும் வந்து பத்தாதுங்க. இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு போராடணும். நான் வந்து ஒரு காலை ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கப்புறம் வர்ற டிஃபிகல்ட்டிலாம் நம்ம வந்து இவங்க உங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு டெய்லி ஷேர், இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைனா என்ன சொல்லுவாங்க, அப்போ சாமி வீட்டில் இருந்துருமான்னுவாங்க. வெளியில போனா தானே பிரச்சனை, வீட்டுல இருந்துருமா அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா நமக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு இது இருக்குது. சரி நீயும், ஸோ நம்மளும் ஒரு இடத்துல வந்து நம்மளும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்குது இல்லை, வி நீட் டு டூ சம்திங் அப்படிங்கிற ஒரு இது, நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஒரு இவரே கேட்பார், உனக்கு புதுசு புதுசாக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பேன் அப்படின்வாங்க. ஆமாம் ஆமாம், பிரிட்டோ சாரே கேட்பாரு. ஸோ அது வந்து நம்ம ஒரு இதில் பண்ணி நம்ம வந்து ஒரு அதுதாங்க டேஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு விஷயத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த லெவல் நம்ம போகிறதுக்கு வந்து நம்மளே நம்ம தான் முந்தி தள்ளி போவோம். இது முடிச்சாச்சு அடுத்தது என்ன, இது முடிச்சாச்சு அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நிறைய ஃபால்பேக் இருக்கும், கிரிட்டிசிசம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். அதுக்காக டிசப்பாயிண்டெல்லாம் ஆகாமல் வந்து டேக் இட் ஈஸி. ஓகே, சில் பண்ணுமா அப்படி மாதிரி தான் இல்லை, சில்லாக எடுத்துக்க வேண்டியது. ஆமாம், என்னோட இது மோஸ்ட்லி கொஞ்சம் ஐ டோன்ட் டேக் மோர் சீரியஸாக வந்து சில்லாக இருக்கிறது கொஞ்சம். ஓகே, ஆக்சுவலி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு வந்து ஐ டோன்ட் சீ த ரிசல்ட்னால என்ன வருது, என்னோட எஃபர்ட் என்ன, அதில் சக்ஸஸா ஃபெயிலியரா அது வந்து நம்ம கையில் கிடையவே கிடையாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா உன்னோட எஃபர்ட் மட்டும்தான் உன்னோட கையில். அந்த எஃபர்ட்டில் வந்து நீ 100% இல்லை, அதுக்கும் மேலே வந்து எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ தூரம் போட்டேன்னா ரிசல்ட் வந்து எப்படி வந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய வந்து ஒரு பக்குவ நிலையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, வந்து கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஆமா, கண்டிப்பா ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா தான். சோ ஒரு விஷயத்தை ஃபெயில் ஆயிடுச்சுனா ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நம்ம அனலைஸ் பண்ணனும். ஓகே, அதுல வந்து டிசப்பாயிண்ட் ஆயி ஐயோ போச்சேங்கிறதுல வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஓகே, நைஸ் மேம். ஆக்சுவலி இப்போ 20 இயர்ஸ் மேல அந்த ஸ்கூல் ரன் பண்றது அதுவும் பெரிய விஷயம் தான். ஸோ ஸ்கூல் அப்படின்னாலே விஜய் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. காலேஜ் யாரும் கேட்பாங்க, டே நீ காலேஜ் போய் கேட்டுட்டேன் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த ஸ்கூல் பற்றி பேசும்போது விஜய் சார் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவார்? இந்த ஸ்கூலு எஜுகேஷனு படிப்புங்கிற விஷயம்லாம் சார் சொல்லுவார். எனக்கு கொஞ்சம் அலர்ஜிடா அப்படின்னு நிறைய இடத்துல. இல்லை, விஜய் வந்து படிப்பு பற்றி ரொம்ப பேச மாட்டார், பேச மாட்டார். அவர் வந்து படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. இதில் நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் ரன் பண்ணுறதுனால கேட்குறேன், அதில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்னால் என்ன? அதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லாததான் வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அதுதான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே வந்து இல்லைங்க. இப்போது நிறைய இடத்துல வந்து பிள்ளைங்க பயப்படுறாங்க சொல்றதுக்கு, இல்ல பேசுறதுக்கே. பேசுறது ஒரு கம்யூனிகேஷனே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டு வருது. அது வந்து எப்ப பார்த்தாலும் என்ன, காலையில ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு முடிச்ச உடனே வந்து ஒரு டியூஷன் அனுப்புறாங்க, அதை அனுப்புறாங்க, இதை அனுப்புறாங்க. அவங்களோட கேள்வியே என்ன இருக்குதுன்னா, பிள்ளைகிட்ட வந்து நான் வந்து மேஜரா சொல்றேன், என்னம்மா என்ன வேணும் உனக்கு, என்ன என்ன ஏதாவது நம்ம சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா போகலாம், அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனே இருக்க மாட்டேங்குது. என்ன படிச்சிட்டியா, என்ன மார்க் வாங்கினேன், என்ன நான் பார்க்குற நேரமா சும்மா இருக்கிறியே, இதுதான் கான்வர்சேஷனே இருக்குது. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து இவர்கிட்ட என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போகிறது, இவங்க கேட்குற 3 கேள்வியோ 4 கேள்விக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுவும் போயிடுது. ஸோ அந்த ஒரு பாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வருது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் தட் டெவலப் த பாண்ட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படிப்பில் வந்து நான் சொல்கிறேன், படிப்பில் வாங்குகிற மார்க்கை விட நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஸ்கோர் பண்ணுற மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா இருக்கணும். எமோஷ்னல் பாண்டேஜ் வித் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருந்தால் தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து வரும். ஓகே மேம், இப்போது எஜுகேஷன் சிஸ்டமே லைட்டாக மாறுது, திடீர்னு இது வருதுன்றாங்க. திடீர்னு 5th போர்டு எக்ஸாம் பண்ணாங்க, பசங்களாம் ஷாக்காக ரொம்ப இதுவாக இருக்கேன், 5th எங்களை போட்டது பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாதுங்க. ஏன்னா வந்து அக்கார்டிங் டு த இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து 80% 7 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். 11 வயசுல வந்து 100% முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்மெண்ட் தான். ஆனால் அந்த பீரியட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற இடத்துல வந்து நீ இதை தான் தெரிஞ்சுக்கணும், இது மட்டும்தான். நீங்கள் நாளைக்கே ஒரு புக்கு பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது வந்து எல்கேஜி புக்கு, ஒரு படம் வரைஞ்சிருக்கிறாங்க, ஓகேங்களா, ஒரு ரெட் கலரில் ஒரு பேக் மாதிரி இருக்குது. நீ வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து நீ அதை காமிச்சு, எல்கேஜியில் என்ன வயசு இருக்கும், ஒரு 4 வயசு இருக்குமா, ஓகேங்களா, அதுக்கிட்ட காமிச்சு நீ என்னன்னு கேட்டால் அதனோட ஆன்சர் என்னங்கிறது பார்க்கணுங்கிறத நான் விரும்புவேன். ஓகே, ஓகேங்களா. ஆனால் நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க அதில், பேக் இது வந்து எந்த எந்த லெட்டரில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு KLன்னு போட்டிருக்கீங்க. அது எப்பயோ போன மாசம் வந்து இந்த மாதிரி ஒண்ணு வந்து கிட்டுன்னு படிச்சத இங்க கிட்டுன்னு எழுதணும்னு. அதே இது வந்து நீ அந்த பிள்ளைகிட்ட வந்து நீ கேட்டேன்னா அதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லும், கிரியேட்டிவா நிறைய சொல்லும், லாஜிக்கல் திங்கிங்ல நிறைய சொல்லும். அதை விட்டுட்டு நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை சொன்னாதான் அது வந்து அறிவாளின்னு சொன்னா அது தப்பு. கண்டிப்பா மேம், இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ சாரை எப்பனா நடிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? பிரிட்டோ சார் அவருக்கு ஆசைதான் இருக்குது, இருக்கு சாருக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஓகே, இருக்கு. இது வந்து உண்மையான விஷயங்களுக்கு வெளியே வந்திருக்கு. மாஸ்டர் சாருக்கு எதுனா யோசிக்கல அப்போ. ஓகே, ஸோ அப்போ ஃபியூச்சர்ல நாங்கள் சாரை வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் விஜய் சார் கூட வந்தாருன்னா இன்னும் செம்மையா இருக்கும். உண்மையாக அங்கிளாவே வந்தாருன்னு வைங்க விஜய் சார் கூட, அது இன்னும் மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியும், அந்த படத்தில் முன்னாடியே பிளான் பண்ணி ஏப்ரல் 9 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி தெரியுமா, அப்போயும் அந்த கான்ஃபிடென்ட். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அது பண்ண முடியாது, பட் ஆனால் ரிலீஸுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி அது எப்படி மேம் அது கரெக்டாக டிசைட் பண்ணுது ஏப்ரல் 9 கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கரெக்டாக நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே விஜய் சாரும் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை இதே மாதிரி பண்ணோம்னா எந்த விதமான ஒரு இது இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அந்த கொண்டு வந்துடலாங்கிறது எல்லாருக்குமே கான்ஃபிடென்ட். ஈவன் டெல்லியில ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆனா கூட ஆக்சுவலாக முன்னாடியே முடிச்சிட்டோம். முன்னாடியே ஒன் டே முன்னாடியே ஏதோ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக டப் 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 டப்புன்னு போயிட்டது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டுங்க. ஓகே மேம். மேம் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிட்ட பேர் என்னன்னா இப்போ நம்மளே ஒரு வியப்பாக தான் பார்ப்போம். விஜய் சாரை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தரை பற்றி ரொம்ப இது பண்ணி ஏய் நான் அவ்வளோலாம் பண்ணலாம் ரொம்ப பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக அவருக்குள்ளே தோணும், ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ அதுவே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டு நினைக்கிறேன். எல்லாருமே தளபதி எப்படி நடிப்பார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், தளபதி என்னைக்கெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அங்க அதாவது கேமராக்கு முன்னாடி போயிட்டாருன்னா அவர் வேற மாதிரி எந்த மாதிரி ஸ்கிரீன் ஓகே அது அது ஸ்கிரீனுக்கு அது பிகினிங்ல இருந்தே அந்த ஒரு இது உண்டு விஜய் கிட்ட. ஒரு மேஜிக் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு வரலாமா, அது அந்த அந்த இது அவருக்கு அப்படியே வந்துருது. ஓகே. நீங்க ரொம்ப தளபதி ரசிச்ச படம் என்னது? உங்க ஒரு அக்காவா ஒரு தம்பியை பார்த்து செம்மையா இருக்கிறா நீ அப்படின்னு நீங்க ரசிச்ச படம் நிறைய இருக்குங்களே. கடைசி பிகிலா இருந்தாலும் சரி, அப்போ உள்ள படங்களா இருந்தாலும் குஷி படங்கள் அந்த மாதிரி அப்ப இருந்தே நான் சொல்றேன் அந்த மாதிரி நம்மளாம் அப்ப பார்க்கும்போது டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது சம்டைம்ஸ். ஓகே. ஒரு இன்ன வரைக்கும் நம்ம அவரை ஒரு ஹீரோவாக மட்டும் ஒரு படத்தை பார்க்கறது இல்லை, அதுதான் உண்மை. ரொம்ப சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால ஏன்னா பிறந்ததுல இருந்து பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா, பிறந்ததுல இருந்து பார்த்துருக்கேன், கூட வளர்ந்துருக்குறோம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்க வீட்டில் தான் 9 மாசமா அங்கதான் இருந்தேன், டெலிவரி ஆயிட்டு அங்கதான் இருந்தேன். சோ we have a very nice connect. உங்களுக்கு இந்த ஆடியோ லஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூமெண்ட் என்ன? கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி எடிட் பண்ணனால சொன்னாங்க, கிட்டத்தட்ட 8 நிமிஷம்லாம் கை தட்டிட்டு இருந்தாங்க, 16 நிமிஷம் தொடர்ந்து கை தட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. சோ உங்களுக்கு எனக்கு பிடிச்ச மொமெண்ட் போன உடனே அவர் இந்த ஒரு ரொம்ப லூஸா பண்ணிட்டு அந்த ஸ்டெப் போட்டு கீழே இருக்கிறவங்களையும் ஒரு 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 நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ண வச்சிட்டாரு. மேம் ஒரு நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ண வச்சிட்டாரு. ஓகே, ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அவ்வளோ பிளசண்டா இருக்கீங்க, பேசுறதுக்கு அவ்வளோ வாமா இருக்கு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அண்ட் ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் ஏப்ரல் 9 ரிலீஸ் ஆகுது, நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்க கன்ஃபார்ம் ரிலீஸ்னு. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட மாஸ்டர் படத்தை நாங்கள் அணுகலான்னு மட்டும் சொல்லிடுங்க. எப்பவும் இல்லை இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இன்னும் ஜாஸ்தியாக நீங்களே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இட் வில் பி மச் மச். ஏன்னா டைரக்டர் சொன்னார் இல்லையா, கைதி, அதுக்கு முன்னாடி மாநகரம், அப்புறம் இதில் நானே அதை பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே எல்லாமே முடிச்சு வரும்போது we expect more. ஓகே. ஃபியூச்சர்ல திருப்பி இந்த ப்ரொடக்ஷன் விஜய் சார் திருப்பி கோலாபரேட் பண்ணி படம் பண்ணுவீங்களா? சந்தர்ப்பம் கிடைத்தால், அதுக்குரிய இது கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே. முதல் தடவை தான் பார்க்குறோம். அவரையும் முதல் தடவை பிரிட்டோ சார் பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலாக பேசினார். பார்த்துக்க சொன்னாங்க, ஒரு வயசு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கும் பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம போய் விளையாடனே தான் பண்ணணும்ல, கிள்ளி விட்டுருவேன். அதுதான். இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாக்ஸ் ஆஃப் சினிமா.